திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நோய் தாக்குதல் காரணமாக பூக்கள் பூக்காதால் மளிகை செடிகளை ஆடுகளுக்கு உணவாக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை பூ சாகுபடி அதிக அளவில் செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக மல்லிகை செடிகளில் ஆரஞ்சு நிற புழு தாக்குதல் காணப்படுகிறது. இதனால் செடிகளில் பூக்கள் பூக்கவில்லை. 1-2 பூத்திருக்கக்கூடிய பூக்களிலும் புழுக்கள் காணப்படுகின்றன. எனவே இவற்றை பறித்து விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மருந்துகள் அடித்தாலும் புழு கொசு வண்டு தாக்குதல் குறையவில்லை என்று கூறும் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கின்றனர். ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் செலவு செய்து மல்லிகை பூ செடிகளை பாதுகாக்க முடியாதால் அவற்றை ஆடுகளை விட்டு மேய்த்து வருகின்றனர். எஸ்என்எஸ் செண்டு ஃபேக்டரிக்கு பூ எடுத்துக்கிருந்தாங்க. ஆனால் அந்த பூவில் வந்து இப்போ அந்த வண்டு தாக்கின காரணத்தினால வந்து எஸ்என்எஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ அவங்களும் பூ வாங்குறத நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த வாழ்வாதாரம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக முன்னையும் சொத்தையுமா பூத்துக்கிருந்த பூவை கூட அவங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த வந்து எடுக்கவும் முடியாமல் அதை எடுத்து விற்கவும் முடியாமல் ரொம்ப மோசமான நிலைமையில வயல்லே போட்டு வச்சு அழுதுகிட்டு உக்கார நிலைமையில இருக்கேன். திண்டுக்கல்லில் நாகரத்தினக்கள் விற்பதாக கூறி